2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு அணை இன்னைக்கும் செயல்பாட்டில் இருக்கு. இப்பவே இப்படி போகுது, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால தண்ணி எப்படி போயிருக்கும், அதுல அணை கட்டணும்னு எப்படி சிந்திச்சா? அதுவும் ஓடுற ஆத்துல தண்ணி கட்டுறது எப்படி? தண்ணி வந்தோடனே அணையே சேர்ந்து தண்ணியோட போயிடும். ஆனா இவன் ஒரு ஆட்டில் அணை கட்டணுமே சிந்திக்கிறப்ப என்ன செய்யறான்? எத்தனையோ நிபுணர்கள், ஐஐடி இன்ஜினியர்ஸ், பிரிட்டிஷ் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. பட்டு இதுவரைக்கும் கிடைத்த தகவலை வச்சு பண்ணா, குடகு மலையிலேருந்து வருகின்ற நீரை பல்வேறு மேடுகள்லையும் பள்ளங்கள்லையும் இறங்கி கடல்ல கலந்தது. கரிகால சோழன் முதன் முதலில் இந்த நீரை ஏன் ஒரு ஆறா பயன்படுத்தக்கூடாதுன்னு அவனுடைய சிந்தனையில வருது. அப்போ அவன் ஆறா வெட்டுறான். குடகுல இருந்து 800 கிலோமீட்டர்ஸ் டு பூம்புகார், இது ஆறா வெட்டுறான். குடகில் தோன்றிய ஆறு பூம்புகாரில் போய் கலக்குது, காவிரி புகும்பட்டினம் அதுக்கு பேரு. அப்போ இவனுடைய அந்த அறிவியல், நீர் மேலாண்மை அறிவியல் என்னன்னா, எந்த இடத்துல அணை கட்டினா மக்களுக்கு பயன்படுங்கிறத வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டுகள் ஆய்வு பண்றான். எத்தனையோ சுனாமி வந்திருக்கு, எத்தனையோ வெள்ளங்கள் வந்திருக்கு, ஆனால் மேலே எழுந்த கட்டடங்கள் உடைந்து போகும். இவன் கட்டியிருக்கிறது மண்ணுக்கு கீழே கட்டியிருக்கிற கட்டிடங்கள், அசிவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கு. இந்த கட்டடம் மட்டும் சிதலை அடைஞ்சதா வரலாறே கிடையாது. 2000 ஆண்டுகளா இன்னைக்கு தான் இருக்கு, ஒர்க்கிங்லேயே தான் இருக்கு. சம்மர்ல என்ன செய்வாங்க, இதுக்கெல்லாம் பெயிண்ட் அடிப்பாங்க, தார் அடிப்பாங்க, அவ்வளோதான் நடக்கும். சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு பார்ப்பாங்க, மேஜர் ஒர்க் யாருமே வைக்க வேண்டியது இல்லைன்னு. சார், யாராச்சும் இந்த தண்ணியை நிறுத்தி அதை உள்ள இருக்க கற்கள் எவ்வளவு பெருசு இருக்கு, இல்ல அது நடுவில் இருக்க அந்த பிசின் என்ன மாதிரி பிசின், அதற்கான ஆராய்ச்சியில அப்படி அதுல வந்து சார் ஆர்தர் காட்டன் நான் முயற்சி பண்ணாரு. தண்ணி இல்லாத காலத்திலையும் இதுல ஆய்வு பண்ணியிருக்காரு. அப்போதுதான் அவருக்கு தெரியுது அந்த பாறாங்கற்களுடைய சைஸ், அது வரைக்கும் தெரியாது. இந்த கட்டி இருக்கிற ஒட்டி இருக்கிறத வந்து அவரால் கண்டுபிடிக்க முடியல, என்ன ஒட்டி இருக்கு. அவங்களுக்கு அவங்க லேபரேட்டரி எல்லாம் ஒன்றும் எடுத்துட்டு போய் அவர் முயற்சி பண்ணியிருக்காரு. அவர் வந்து முறையாக படித்தவர், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இரிகேஷன் மேனேஜ்மெண்ட்டில் எக்ஸ்பர்ட் அவர் வேர்டுலேயே. அவரே கூட இதுதாங்க இந்த பிசின் அப்படின்னு சொல்லலை. ஓகே ஓகே. இப்போ சுண்ணாம்பு வச்சா அதனுடைய ஆயுட்காலம் 50 வருஷம் 60 வருஷம், சிமெண்ட் வச்சா அதனுடைய ஆயுட்காலம் 100 வருஷம் 200 வருஷம். இது என்ன அப்போ 2000 வருஷம் என்னன்னு நமக்கே தெரில. நமக்கே யாராவது கண்டுபிடிச்சு சொன்னோம்னா மகிழ்ச்சியாக ஏற்றுக்கலாம். சார், இப்போ இவ்வளோ பெரிய அணை இருந்தால் கண்டிப்பாக அதில் மக்கள் செய்கிற விஷயங்களும் நிறைய தவறுதலான விஷயங்களும் நடக்க உண்டு. லைக் ஒரு ஆர்வத்தில் எகிரி குதிக்கிறதா இருக்கட்டும், குளிக்கணும்னு போகிறதா இருக்கட்டும், நிறைய ஆற்றுல அடிச்சுட்டு போனவங்களை பற்றிலாம் படிச்சிருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் காலங்காலமாக நடந்துகிட்டே தான் இருக்காது. வாலிப விளையாட்டுகளுக்கு உயிர் பலி போனவர்கள் நிறையா இருக்காங்க, பல பேர் இறந்தும் இருக்காங்க, நிறையா இருக்காங்க. காதலர்கள் நிறையா விழுந்து இறந்தவர்கள் இருக்காங்க, எல்லாம் நடக்கும் இதில். இன்னொன்று என்னென்னா, இந்த காவிரி தண்ணீர் பாய்கின்ற இடத்துல குளிக்கிறாங்கல்ல அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில், அவங்களுக்கு பிரெயின் செல்ஸ் ஒர்க் பண்ணுமாங்க. நீங்கள் சேது படம் பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஆமாம். குணசீலம் என்ற ஊர், அந்த ஊரில் என்ன ட்ரீட்மெண்ட் தெரியுமா? பித்தம் பிடித்தவங்களுக்கு என்ன என்ன ட்ரீட்மெண்ட் தெரியுமா? அதிகாலையில் 4 மணிக்கு குளிந்த காவிரி நீரில் கொண்ட குளிக்க வைப்பாங்க. சரி சரி சரி. அந்த நீர், அந்த ஒசோன் படலம் மேலே வந்து இரு கரண்ட் இருக்கும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் இருக்கும். பித்தம் பிடித்தவர்கள் அந்த தண்ணியில் குளிக்க வைக்கின்ற பொழுது அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக்னால செயல்படாத செல்கள்லாம் செயல்படாது.